நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள ரயில்வே காலனியை சேர்ந்தவர் தான் விஜி, வயது 36. இவர் மீது கொலை முயற்சி, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவருக்கு சித்தப்பா உறவான சிலம்பரசன் என்பவர் மனைவியுடன் சண்முக பெருமாள் தெருவில் வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் விஜய்க்கும் சித்தப்பா மனைவிக்கும் இடையே திருமண உறவை மீறிய பழக்கமும் ஏற்பட்டுள்ளது. சிலம்பரசன் வீட்டில் இல்லாத நேரங்களில் அவரது வீட்டுக்கு செல்லும் விஜி சித்தியுடன் நெருக்கமாக இருந்தும் வந்துள்ளார். இது குறித்து அக்கம் பக்கத்தினிடமிருந்து அரசல் புரசலாக சிலம்பரசன் காதுக்கு சென்றுள்ளது. பின்னர் விஜயை நோட்டம் பார்த்து வந்த சிலம்பரசன் நேற்றிரவு விஜயின் வீட்டுக்கு குடிபோதையில் சென்றுள்ளார். அங்கு சென்றவர் விஜயிடம் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். அப்போது தான் வைத்திருந்த கத்தியால் விஜயை பல இடங்களில் குத்தி கொலை செய்த சிலம்பரசன் விஜயின் பிறப்புறப்பையும் அறுத்து துண்டித்துள்ளார். இதனால் சம்பவ இடத்திலேயே விஜயும் மயங்கி விழுந்துள்ளார். இந்நிலையில் தான் அங்கு பரபரப்பும் உண்டது. சம்பவம் அறிந்து வந்த விழுப்புரம் போலீசார் விஜயை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். ஆனால் விஜய் போகும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்ய மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து சிலம்பரசனையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்.